தேர்வி பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை எவ்வாறு சமாளிப்பது என்று மதுரை மாணவி எழுப்பிய கேள்விக்கு பிரதமர் மோடி பதிலளித்தார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது தமிழ்நாட்டில் ஒரே மாணவியாக மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயாவில் படிக்கும் அனிதா என்ற மாணவி பிரதமர் மோடியிடம் மாணவர்கள் மீதான பெற்றோர்களின் எதிர்பார்ப்பை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி கிரிக்கெட் போட்டியின் போது கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கும் பார்வையாளர்கள் சிக்ஸர் அடிக்க வேண்டும் என கூச்சலிடுவார்கள். ஆனால் களத்தில் நிற்கும் வீரர் அதனை கண்டுகொள்ளாமல் பந்தில் கவனம் செலுத்துவார். அதேபோல மாணவர்கள் பெற்றோர் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் கருத்துக்களை ஊக்கமாகத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தடைகளாக எடுத்துக் கொள்ளக் கூடாது என்றும் கூறினார். ஃபோக்கஸ் ரஹதா ஹை அகர் ஆப் பி அப்னி ஆக்டிவிட்டி மே ஃபோக்கஸ் ரஹதே ஹை மாணவர்களின் பல்வேறு சந்தேகங்களுக்கு இவர் வெறும் ஒரு ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 100,000 சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பதிலளித்தார். பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான ஸ்டார்ட் அப் நிதி திட்டத்தின் கீழ் முதலீட்டாளர்களுக்கு அனுமதி ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டத்தை தொடங்கி வைத்தார். மேலும் 5 புத்தொழில் நிறுவனங்களில் 7.5 கோடி மதிப்பில் முதலீடு செய்வதற்கான ஆணைகளையும் வழங்கினார். இதேபோன்று மாநில பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள CCFMS வலைதளத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தற்போது 66 மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றின் மொத்த இயக்க வருமானம் 124,834.96 கோடி ரூபாயாக உள்ளது. இதனையடுத்து 5 நிறுவனங்களுக்கு முதலீட்டு அனுமதிக்கான கடிதங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். 1 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. குஜராத் கலவரம் பற்றிய ஆவணப்படத்தை திரையிடம் இன்று டெல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் 24 பேர் பிடிபட்டனர். பிபிசி ஆவணப்பட விவகாரத்தில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குஜராத் கலவரம் பற்றிய தடை செய்யப்பட்ட பிபிசி ஆவணப்படத்தை திரையிடப் போவதாக டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் இந்திய தேசிய மாணவர் சங்கம் மற்றும் கேரள மாணவர் சங்கத்தினர் அழைப்பு விடுத்திருந்தனர். இதனையடுத்து பல்கலைக்கழகத்தின் கலைப்பிரிவு பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஏராளமான காவலர்களும் பாதுகாப்பிற்கு குவிக்கப்பட்டனர். தடையை மீறி குவிந்த மாணவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி வேனில் ஏற்றி சென்றனர். ஓ பாய் ஹலோ ஓ பாய்